ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் வினிதாஸ் க்ரியேஷன்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன். எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. இன்றைக்கி என்ன ப்ளாக்னு பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே எடுத்த ப்ளாக் தாங்க. டியூஸ்டே வந்துட்டு காலையில் ஒரு 4:30 அந்த டைம் வந்துட்டு எனக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போலாம் ரொம்ப ரேர் தான் காலையில் எழுந்துக்கிறது. 6 மணிக்கிட்ட தான் எழுந்துக்கிறேன்னு என்னால் முடியல, கொஞ்சம் உடம்பு வந்துட்டு டயர்டாகிடுது, நிறைய வேலைகள் இருந்துகிட்டே இருக்கா, அதனால வந்துட்டு டயர்டாகிடுது. ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ருட்டீன் வந்துட்டு நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போது கண்டினியூஸாக இந்த மாதிரி நல்லா தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடுத்து நல்லா இதுவாக அடித்தா அது அப்படியே பழகிருச்சு. ஸோ மறுபடியும் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும் அப்படின்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம டக்குன்னு 3 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னா நம்மளால் முடியாது இல்லையா? அது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் உடம்பும் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்காது, அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. இப்போதைக்கு என்னுடைய பிளானிங் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த தீபம் போடுறது கிடையாதா, அந்த நேரத்தில் எழுந்துக்கிறது கிடையாது அப்படின்ட்டு. ஆமாங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன், அது பண்ணவே இல்லை. ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறதே இல்லை, 5:30 6 மணி அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, டியூஸ்டே ஃப்ரைடே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். காலைல எழுந்து நம்ம அந்த ருட்டீனை வந்துட்டு நம்ம அப்படியே பழகுவோம். அதுக்கப்புறம் போக போக நம்ம டெய்லியுமே அதை வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு பிகினருக்குமே இது பொருந்தும். இப்போது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போகிறீங்க, இல்லை ஏர்லி மார்னிங்கே நான் எழுந்துக்கணும், இப்போ தான் நான் வந்து அதுக்கான எஃபர்ட் போடுறேன் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமான நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எழுந்து விளக்கேற்றி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இது வந்துட்டு பிடிச்சிரும். பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டெய்லி ஃபாலோ பண்ணிக்குவீங்க. நான் செவ்வாய்க்கிழமை 4:30 மணிக்கு எழுந்து அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கடகடன்னு மாக்கோலை கட்டி, நம்மளுடைய ப்ராடக்ட்டு தான் அது, அது வந்துட்டு ஊரை போட்டு அதுக்கப்புறம் விண்டோஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு வாசலில் வந்துட்டு மாக்குளமும் போட்டு விட்டுட்டேன். இப்போ எனக்கு வாசல் பிறக்கிற வெள்ளம் எதுவும் கிடையாதுங்க, வாசல் கழுவுறது எதுவுமே கிடையாது. ஏன்னா வாசல் பிறக்கிற அக்கா வந்துட்டு வராங்க காலையில், ஈவினிங் போல் வராங்க, அவங்களே எல்லாமே பண்ணி விட்டுருவாங்க. நம்ம சும்மா ஒரு துணியில் நினச்சி தொடச்சிட்டு மாக்குளம் மட்டும் போட்டு விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா, முருகர் படத்துக்கு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டேன். பிரசாதத்துக்கு மாதுளை பழம் ஒன்று இருந்துச்சு, அதை வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஹரிபரியான ருட்டீன் ஒர்க் தான் போயிட்டுருந்துச்சு. இப்போது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறது கிடையாது இல்லை. என்னுடைய இந்த ஷார்ட்ஸ் எடுக்கிற ட்ரைபாட் வந்துட்டு கொஞ்சம் உடஞ்சிருச்சுங்க, நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பேரும் அதை கேட்டுட்ருந்தீங்க, எப்படி நீங்கள் வந்துட்டு ஆங்கிள் செட் பண்ணுறீங்க, எப்படி என்ன இதில் வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்ட்டு. அது என்னாச்சு தெரியலங்க, சடனாக அந்த 2 ட்ரைபாடுமே உடஞ்சி போச்சு. அதனால தான் வந்துட்டு ஷார்ட்ஸை நல்லா அப்லோட் பண்ண முடியல அவ்வளோவா. இப்போ கேமரா மட்டும்தான் இருக்கலையா, நான் வந்துட்டு கேமரா வீடியோக்கு யூஸ் பண்ணிக்குவேன், மற்ற மொபைல் வந்துட்டு ஷார்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ கேமரா மட்டும்தான் இருக்குது, ஷார்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன எடுக்க முடியல ட்ரைபாட் இல்லாமல். ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில், வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் லிங்க்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் உங்களுக்கு லிங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ காலையில் எனக்கு கோவில் போகிற வேலை இருந்துச்சு, பசங்களை கலப்பிட்டு அவங்க கூடவே அப்படியே கோவில் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் பசங்களுமே தூங்கிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் என்ன பண்ணிவிட்டேன், காலையில் டக்கு டக்குன்னு அவங்களுக்கு தண்ணியை போட்டுட்டு சப்பாத்தி தான் திரட்டி கொடுக்க போகிறேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் எழுந்து வந்துட்டாங்க. அவங்க எழுந்தாங்கன்னா ஃபஸ்ட் எனக்கு வந்துட்டு பிளாக் காஃபி போட்டு தருவாங்க, அவங்க கையால் அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், அந்த டே வந்துட்டு நல்லா சுறுசுறுப்பாகிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அப்படியே போட்டு கொடுத்தாங்க. நானும் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவுலாம் திரட்டிட்டு ஃப்ராங்கி மாதிரி செய்ய போகிறேன், அதாவது முட்டையில் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். நிறைய பேர் கேட்பீங்க, சிலர் வந்துட்டு என்ன கேட்பீங்க, செவ்வாய்க்கிழமதுமா கவுச்சி செய்கிறீங்களே, முட்டை செய்கிறீங்க அப்படின்ட்டு கேட்பீங்க. இன்னொரு கேங்க்கு என்ன கேட்பீங்கன்னா, பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்க, ஹஸ்பண்டுக்காவது கொடுங்க, குழந்தைங்களாவது கொடுங்க அப்படின்றீங்க. நான் எப்போவுமே எனக்கு தோன்றதாங்க நான் செய்வேனே, எனக்கு பசங்க கேட்டாங்க அப்படின்னா நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஹஸ்பண்ட்கிட்ட ஏன் நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா, நான் வந்துட்டு முன்னாடிலாம் பிஃபோர் மேரேஜ், அதுக்கப்புறம் அவங்கள லவ் பண்ணும்போதெல்லாம் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்தேன், எந்த நாள் கிழமையும் எதுவுமே பார்க்க மாட்டேன், சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னை விடவே ஹஸ்பண்ட் வந்துட்டு நல்லா சாமி கும்பிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க மீன்ஸ் ரொம்ப பக்தியாக, ரொம்ப ஒரு மாதிரி பக்தி பழரசமாக இருப்பாங்க. அந்த மாதிரி எப்போவுமே கோவில் 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 போகிறது, வெள்ளிக்கிழமைனா அங்காளம்மன் கோவில் போயிட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது, இந்த மாதிரி இருந்தாங்க.
ஸோ அவங்க கூட அப்படியே இருந்து எனக்கும் வந்துட்டு இந்த பக்தி, அதுக்கப்புறம் நம்ம கண் கூட ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம் இல்லையா, அவங்க வந்துட்டு வேண்டுவாங்க அது உடனே நடக்கும், அதுக்கப்புறம் சாமிக்கு போயிட்டு செய்ய தான் செய்வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கும் ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு சாமி மேலே. ஓகே, அப்போது கெட்டதெல்லாம் கிடைக்குது, அப்போ நமக்கு இதுதான் வழி அப்படின்ற மாதிரி நானும் வந்துட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ அவங்க செவ்வாய்க்கிழமை சாப்பிட மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க, சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க. இதுலேயுமே நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான நல்ல நாட்களை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துட்டு அவங்களுக்கு நானும் கூட கொஞ்சம் அப்படியே ஓகே நம்மளும் வந்துட்டு சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆகிட்டேன்ல. இப்போ என்னென்னா அப்படியே அவங்க டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறது கிடையாது, என்ன வேணால் சாப்பிட்றது, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன கிடைக்குது அதை சாப்பிட்டு அப்படியே போகிறது. அதுக்கப்புறம் மெயினாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறது சனிக்கிழமை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. சனிக்கிழமையும் பார்த்திங்கன்னா நைட்டில், அதாவது ஒரு சாமிலாம் கும்பிட்டுருவோம் இல்லையா ஒரு 9:00, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது நான்வெஜ்னால் கிடச்சிது அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி இது எல்லாமே பார்த்துட்டு, பஞ்சமி, வியாழக்கிழமை இவ்வளோவும் பார்த்துட்டு நான் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கேன். முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணு இப்போ நான் சாப்பிடாமல் இருக்கேன். முன்னாடியெல்லாம் சாப்பிடாமல் இருந்துட்டு இருந்தவர் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு அதுதான், உனக்காக நான் மாற்றிக்கிட்டேன்ல, நீயே இப்போ திருப்பி அதேமாதிரி பண்ணுற அந்த மாதிரி வந்து நான். இது வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன சின்ன இது தானே, அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு இது வருத்தம் தான், ஏன் சாப்பிட்ற, சாப்பிடக்கூடாது, நான் உனக்காக சாப்பிடாம இருக்கேன்ல, நீ ஒண்டி எதுக்கு சாப்பிட்ற அப்படின்ற மாதிரியான ஒரு இது. அவங்க சொல்கிறது ஒரே வார்த்தை தான், என்னென்னா பசிச்சா சாப்பிடு சாமி, அது இதுன்னு சொல்கிறதுலாம் செகண்ட் விஷயந்தான், பசிச்சா சாப்பிட்ரு. பசியை வச்சுட்டு சாமிக்காக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பசிச்சது அப்படின்னா என்ன கிடையாது அதை போட்டு சாப்பிட்டு, நான்வெஜ் அதெல்லாம் பார்க்காத, வயிறை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ செய்கிறத செய் அப்படின்ற மாதிரி சொல்வார். இன்னும் லென்த்தாக பேசுவார், நமக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது, தெய்வத்துக்கு நம்ம தான் இது அப்படி இப்படின்னு சொன்னால லென்த்தாக பேசுவார். அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சீப்பா அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். ஆனால் கரெக்டு தான், பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்ணும். எனக்கு வந்துட்டு ஒரு இது, இப்போ நல்ல நாட்கள் அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு பூஜைலாம் ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஏதாவது நான்வெஜ் கிடச்சா சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுறேன். அவரை விடுங்க, நான் வந்துட்டு மெயினாக இருக்கிற ரீசன் என்னென்னா நான்வெஜ் செஞ்சால் சமைச்சா சாப்பிட்டா சாப்பிட்டா குளிக்கணும், செஞ்சால் விட்டு துடைக்கணும், பெருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய வேலைகள் இருக்கா, அதனாலேயே ஓகே வேணாடா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த ரீசன் தான். மற்றபடி உங்களுக்கு பசிச்சது வேணும் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துக்கலாம், சாப்பிடுங்க. லேடிஸ் வந்துட்டு யோசிக்கிறது இந்த ஒரு விஷயந்தான் இல்லை, வேலை செய்யணும், ஐயோ வேணாடா அதுக்கு நம்ம செய்யாமல் சாப்பிடாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எனக்கும் அந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு அதை என்னை கேட்டிருந்தீங்க, நீங்கள் சாப்பிடல, அண்ணனுக்கே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ரீசன் தாங்க, நான் இருக்கிறேன்ல உனக்காக, நீயே இருக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு எப்படி செல்ல சண்டைகள் இந்த மாதிரி தான். இப்படி தான் எங்களுடைய லைஃப் வந்துட்டு போயிட்டுருக்கு, நல்லா ஜாலியாக தான் இருக்குது இதுவுமே. எனக்கு வந்துட்டு இந்த சாங் ரொம்ப பிடிக்குங்க, உங்களில் யாருக்கெல்லாம் இந்த சாங் பிடிக்கும் சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் குட்டீஸ் கிளான்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் அவங்க கூட்டி போய் கிளம்பிட்டேன். போயிட்டு இங்கே நம்ம ஏரியாவில் சுப்பிரமணிய கோயில் இருக்குது, பாலசுப்பிரமணிய கோயில், அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது நம்ம வீட்டில் வந்துட்டு பூ போடணும் அப்படின்ட்டு பூ வாங்கிட்டு வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இப்போலாம் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி ஸ்மூதியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆப்பிள் ஸ்மூதி தான் நான் வந்துட்டு சாப்பிட்ருந்தேன். கண்டிப்பாக விளாக் பிடிக்கும், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விளாகில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.